Peppers Entertainment Television. Turn on the heat. அன்பு பெப்பஸ்ரீ விநேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களே, சிறகடிக்கும் மனசு என்ற இனிய தலைப்பில் பல கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன். அந்த வகையில் பொறுமை அப்படிங்கிறத பற்றி ஒரு கதை வாயிலாக உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இந்த கதையில் வந்து அந்த ஒரு கணவன் மனைவிக்கிடையே ஒரு கற்பனை கதை. அதில் அந்த கணவன் வந்து பல வேலைகளுக்கு முயற்சி பண்ணி ஒவ்வொரு வேலையிலையும் அவர் தோல்வியை சந்திக்கிறாரு. ஆனாலும் அவங்க மனைவி வந்து ஒவ்வொரு தருணத்திலையும் அவங்களுக்கு தோள் கொடுத்து ஆதரித்து ரொம்ப அனுசரணையாக அவங்ககிட்ட நீ கவலைப்படாத, அடுத்ததில் உனக்கு சக்ஸஸ் கிடைக்கும், உனக்குன்னு ஒரு வேலை இருக்கும், நீ திருப்பி முயற்சி பண்ணு, வேற ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணு, உலகம் ரொம்ப பறந்தது அப்படின்லாம் பல விதமான மோட்டிவேஷன் இதெல்லாம் உற்சாகம் படுத்தி படுத்தி கொண்டு போகிறாங்க. இப்படி போயிட்டே இருந்தவர் திடீர்னு வந்து ஒரு டெஃபன் டம் ஸ்கூலில் போய் ஒரு பயிற்சி கொடுக்குறாரு அந்த பிள்ளைகளுக்கு. அப்போ அந்த பயிற்சி கொடுக்கும்பொழுது அதில் அந்த பிள்ளைகளுக்கு ஏராளமான ஒரு நன்மை கிடைக்குது, இவருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்குது. அதில் அவர் வந்து நிறைய திறமையாக செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் வருது. உடனே அவர் வந்து அந்த அதற்கான கருவிகள்லாம் சிலதை வந்து அவர் தயாரிக்கிறாரு, அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கருவிகளை மார்க்கெட் பண்ணுறதுக்கு பல கடைகளை ஓப்பன் பண்ணுறாரு நாடு தழுவிலும். கடைசியில் அந்த வந்து டிசேபிள்டுக்கான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தயாரிக்கிறதுல அவர் வந்து முன்னோடியாக வாழ்கிறாரு, ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகிடுறாரு. அவரோட பேர் தான் ஜான் டோ. ஸோ இவ்வளோ ஒரு சாதனை படைத்த, வரலாறு படைத்த ஒரு மல்டி மில்லியனருக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. ஸோ அப்போ அவர் வெற்றி படைத்ததுக்கு அடைந்ததுக்கப்புறம் அவங்க மனைவி கிட்ட கேட்குறாரு, ஒவ்வொரு தருணத்திலையும் நான் தோல்வி அடைந்து வரும் பொழுது உனக்கு எப்படி என்னை வந்து உற்சாகப்படுத்தணும்னு தோணுச்சு, எந்த நம்பிக்கையில் நீ சொல்லிட்டே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க, இது என்னங்க ரொம்ப சிம்பிளான விஷயம், நம்மக்கிட்ட ஒரு நிலம் இருக்குதுன்னு வைங்க, இப்போ ஏதோ ஒரு பயிர் போடுறோம் அது முளைக்கலை அப்படின்ற போது நம்ம வந்து அடுத்த பயிரை மாற்றி பார்ப்போம், அதுவும் வரலன்னா திருப்பி ஏதோ ஒன்று மாற்றி பார்த்துட்டே தாங்க இருக்கணும், அதனால் விளைநிலம் அப்படின்னு தெரியும் போது நம்ம அதில் இந்த விளைநிலத்தில் எதை போட்டால் விளையும் தான் நம்ம யோசிக்கணுமே தவிர நம்ம வேற அந்த நிலத்தை நம்ம குறை சொல்ல முடியாது இல்லையா. அதை மாதிரி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது நிச்சயமாக ஏதோ ஒன்று முளைக்கும் இல்லை, அது மாதிரி தான் எனக்கு தெரியும், நீங்கள் ஏதோ ஒன்றுத்த சக்ஸஸ் ஆவீங்க, உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குன்னு அப்படின்றாங்க. ஸோ இவ்வளோ பெரிய உயரிய கருத்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம குழந்தைகளை வந்து அந்த மாதிரி ஒரு கார்டனர் மாதிரி நேர்ச்சர் பண்ணுறோமா அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த மாதிரியான ஒரு அன்பு, கனிவு, பொறுமை தான் ஒரு தாய்க்கும் ஒரு ஆசிரியருக்கும் வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை மாதிரி நம்ம வந்து ஒரு பராமரிப்பு பண்ணுறதுக்கு நிச்சயமாக ஒரு ரொம்ப நிதானத்தோடு ரொம்ப ரொம்ப மன வலிமையோடு பெண்கள் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமாகுது. ஸோ இன்றைக்கி இதையெல்லாம் நம்ம வலியுறுத்தாமல் வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் பெண்ணுடைய உரிமை, அது மட்டுமே பெண் விடுதலை அப்படின்னு சொல்கிறோம், அப்படி கிடையாது. பெண் என்பவள் ஒரு முழுமையாக தன்னை உணரும் பொழுது, தான் ஆற்றல் உள்ளவள் அப்படின்னு உணரும் பொழுது, அந்த ஆற்றலை வெளிப்படுத்தும் பொழுது, அந்த ஆற்றல் வாயிலாக மற்றவர்களை செதுக்கி அவர்களுடைய திறமையை வெளியே கொண்டு வந்து ஒவ்வொருத்தரையும் வெற்றி உள்ளவர்களாக ஆக்கும் பொழுது நான் நினைக்கிறேன் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பெரிய விடுதலை அவ அடைந்தவர், ஒரு பெரிய உரிமையை கொண்டவள்னு நான் நினைக்கிறேன். அதை தான் வந்து பாரதியார் போன்றவங்கள்லாம் வந்து பெண் உரிமை, பெண் விடுதலைன்னு நம்மக்கிட்ட உணர்த்தினாங்க. நீ வந்து உன்னுடைய ஆற்றலை கொண்டு வா அப்படின்னு. அதனால்தான் அவர் வந்து சக்தி வடிவமாகவே ஒவ்வொரு பெண்ணையும் சொன்னார். ஆனால் இதையெல்லாம் நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நம்மளோட ஆற்றலை வந்து வேறு விதமாக அடிமைத்தனம் பண்ணோம். நம்ம வந்து வீட்டில் இருக்கிறத அடிமை அப்படின்னு நினச்சிட்டு இன்னைக்கு வந்து வெளியில் போயிட்டு ஒவ்வொரு கடைகளிலும் ஒவ்வொரு கார்ப்பரேட் ஆஃபீஸ்லேயும் ரொம்ப அடிமைத்தனமாக வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறத சகிச்சுக்க முடியாதவங்க ஆஃபீஸில் போயிட்டு மேனேஜரோ யாரோ ஒருத்தர் காசு கொடுக்குறாங்கன்றதுக்காக அவங்க சொல்லாத சொல்லலாம் சொன்னாலும் சகிச்சுக்கிறாங்க, வேறு விதத்தில் ஏதாவது அப்யூஸ் பண்ணாலும் சகிச்சுக்கிறாங்க. அப்போ என்ன பெண் உரிமை கிடைச்சது சொல்லுங்கள், என்ன விடுதலை கிடைச்சதுன்னு சொல்லுங்கள். இன்னும் சில பேர் அவங்க படுற வேதனையை சொல்லக்கூட முடியாமல் மன அழுத்தத்தில் வச்சுக்கிட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஸோ இதை மாதிரி வந்து வெறும் காசு சம்பாதிக்கிறது மட்டும்தான் வந்து பெண்ணுடைய விடுதலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அதுவும் தேவை இல்லாமல் நம்மளுடைய தன்மானத்தை விட்டுட்டோ நம்மளுடைய சுயத்தை விட்டுட்டோ செய்வதெல்லாம் வந்து ஒரு உரிமையே யாருக்குமே, பெண்ணுன்னு கிடையாது ஆண் கிடையாது, யாருக்குமே வந்து அது வந்து விடுதலை கிடையாது. ஆனாலும் சில காலகட்டங்களில் சில பேருக்கு இப்போ வந்து ஆண்கள் வந்து உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க பல விஷயங்களை சகிச்சுக்கிட்டு வெளியில் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அதே மாதிரி ஒரு பெண்ணும் துன்பப்பட்டு செய்யணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான்.
அது வந்து அந்த மாதிரியான ஒரு பொருள் தேவையானதுன்னா செஞ்சாகணும். ஆனால் இன்னைக்கு வந்து நம்மளுடைய தேவைகள் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் பண்ணி, நம்மளுடைய ஒரு குடும்பம் நடத்துவதற்கான அத்தியாவசியமான பொருட்கள் மட்டும் இருந்தாலே போகிறோம், எவ்வளோ நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சொல்லாமல் இன்றைக்கி பல விதமான ஆடம்பரங்கள் இருந்தால் தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நம்மளை எல்லோரும் பிரெயின் வாஷ் பண்ணதுனால கூட இன்றைக்கி வந்து பல குடும்பங்களில் வந்து கன்ஃபியூஷன் நடக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு குவாலிட்டி டைம் உடன் இருத்தல் அப்படிங்கிறது வந்து இல்லாமே போகுது. அடுத்தது இன்னொரு விதமான ஒரு சிக்கல் என்னென்னா, அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் நிறைய நபர்கள் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கும் சரியாக ஒரு வேலை இருந்துகிட்டே இருந்தது, ஏதோ ஒரு பொழுது போயிட்டே இருந்தது. அடுத்தது அந்த அளவுக்கு வந்து சாதனங்களும் இருக்கலை. ஸோ எல்லா வேலைகளும் ஜாஸ்தி இருந்ததுனாலே அவங்களுக்கு நேரம் கடத்துவது வந்து ஒரு கடினமாகவே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 பேர் 4 பேர் மிஞ்சி போனால் 5 6 பேர், இதற்கு மேலே ஒரு குடும்பங்களில் அவ்வளோ நபர்கள் கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு தனியாக தனியாக ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அவங்கவுங்க இண்டிபெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அண்டு ஒருத்தரோட ஏரியாவுக்குள்ளே இன்னொருத்தர் வராதிங்கன்ற மாதிரி ஒரு ஒரு ஆட்டிடியூடாக தான் இன்றைக்கி எல்லாருமே இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லாருமே சாதனங்களுக்கு அடிமையாயிட்டு நபர்களை வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸே கொடுக்காமல் இருக்கோம். ஸோ இது கூட ஒரு காரணம், நமக்கு எப்படி வந்து வீட்டில் அமைதியாக உட்காருவது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா பல பெண்களுக்கு வந்து ஹாப்பினஸ் ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து அந்த நேரத்தை கடத்துவது எப்படின்னு தெரியாததுனால கூட அவங்க வந்து ஏதோ ஒரு இழந்த மாதிரி ஒரு உணர்வுக்கு ஆளாகிறாங்க. ஸோ அடுத்தது அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் தோணுதுன்னா, ஏதாவது ஒன்று வேலை செஞ்சு நம்ம பணம் சம்பாதிச்சா தான் நம்ம ப்ரொடக்டிவ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தை வந்து ஒன்று பணமாக மாற்றணும், இல்லாட்டினா ஒரு சாதனையாக மாற்றணும், அப்படி இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையே வீண் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது வந்து தவறு, அது ஒரு தவறான புரிதல். நம்மளுடைய மணித்துளிகள் ஒன்று ஒன்றுத்தையுமே வந்து நம்ம அனுபவித்து நம்ம வாழ்க்கையை கடத்தணும். ஏன்னா அதுதான் வந்து நமக்கான கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. எனக்கு ஒரு அழகான ஒரு சிந்தனை எனக்கு இப்போ வருது. நிறைய பேர் வந்து பொழுது போகலை அப்படின்னு சொல்லிட்டு பெட் கேட், பெட் டாக்ஸ் இதெல்லாம் வச்சுக்குவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த பெட் அனிமல்ஸ்க்கு நிறைய செய்வாங்க, பணத்தால் செய்வாங்க, நிறைய உழைப்பால் செய்வாங்க, அதை வந்து கொஞ்சம் கூட கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயத்தனப்படுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த பெட் கேட்ஸு, பெட் டாக்ஸு, இந்த மாதிரி வந்து பிளான்ஸு, அவங்கள கார்டனிங் இதை மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு ஹாலிடே கூட போக மாட்டாங்க, யார்கிட்டையும் நம்பி கொடுத்துட்டு போக மாட்டாங்க அவங்கள. சில சமயத்தில் எனக்கு வேடிக்கையாக கூட இருக்கும், குழந்தைய கூட சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனால் இந்த பெட் டாக்ஸ்லாம் ஐயோ பாவம், அதெல்லாம் வாயிலாத ஜீவன், வேறு யாராவது ஏதாவது செய்துட்டாக்கா பாவம் அப்படின்னு சொல்லி போக மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அன்பு வந்து நம்ம மேலே டிபெண்ட்டாக இருக்கிற இந்த டிபெண்ட் பீயிங்ஸ்க்கு நம்மளால் தர முடியுது. ஆனால் ஒரு நிமிஷம் ஒரு ஃபிலசாஃபிக்கலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மெய் உணர்வோட நமக்கு வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா, அந்த கடவுள் வந்து நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு இல்லையா, அது நம்முடையதே கிடையாது. அது கூட இந்த பெட் கேட், பெட் டாக் மாதிரி தான். ஸோ இந்த வெளியில் இருக்கக்கூடிய இதற்கே நம்ம இவ்வளோ கரிசனம் காட்டுறவங்க, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை நம்ம வந்து துன்பப்படுத்தியோ இல்லை துன்பமாக இருக்கவோ விடலாமா, அது நம்மளுடைய பொறுப்பு இல்லையா. அந்த ஆத்மாவை வந்து எந்த ஒரு இக்கட்டான நிலையிலும் சந்தோஷப்படுத்தி, ஊக்கப்படுத்தி, உற்சாகப்படுத்தி செய்வது யாரோட கடமை சொல்லுங்க, அது நமக்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு தலையாய கடமை வந்து நம் ஒருத்தருக்கு தான். ஸோ அதை உணர்ந்தால் மட்டுமே நம்ம இந்த மன அழுத்தத்தில் வர முடியும். நீங்கள் உங்களை நீங்களே ஃபஸ்ட்டு பெட் பண்ணிக்கணும், உங்களை நீங்களே பராமரிச்சுக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணுவது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய ஆர்ட். அந்த வெயிட்டிங் இஸ் அ பெரிய பெரிய அது ஒரு பெரிய கலை. அதை பற்றி நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு மீண்டும் நிறைய ஷேர் பண்ணணும் உங்ககிட்ட. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.